டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் சொந்தமாக சமூக வலைதளம் உருவாக்குவது பற்றி மிக தீவிரமாக யோசனை செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். டுவிட்டர் பயனர் ஒருவர் எலான் மஸ்கிடம் இது பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார். அவரின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போது எலான் மஸ்க் இவ்வாறு கூறினார். டுவிட்டர் பயனரான பிரனாய் பத்தோல், நேற்று எலான் மஸ்கிடம் புதிதாக சமூக வலைதள சேவையை தொடங்குவது பற்றி பரிசீலனை செய்வீர்களா? ஓபன் சோர்ஸ் அல்காரிதம், கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரத்திற்கு மட்டும் முக்கியத்துவம், சிலரை ஊக்குவிக்கும் பொய் தகவல்கள் மிக குறைவாக இருக்கும் படியான தளம், இது போன்ற தளம் உருவாக்க வேண்டும் என நான் கருதுகிறேன் என கேள்வி எழுப்பினார். இவரது டுவிட்டுக்கு பதில் அளித்த எலான் மஸ்க், இது பற்றி தீவிர யோசனை செய்கிறேன் என ஒற்றை வரியில் பதில் அளித்துள்ளார். முன்னதாக டுவிட்டர் பயனர்கள் மத்தியில் எலான் மஸ்க் கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தினார். அதில் அவர், ஜனநாயகம் சீராக இயங்க கருத்து சுதந்திரம் மிகவும் முக்கியம், டுவிட்டர் கருத்து சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா என கேள்வி எழுப்பியிருந்தார். இத்துடன் இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும், தயவு செய்து கவனமாக வாக்கு செலுத்துங்கள் என குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் டுவிட்டர் கருத்து சுதந்திரம் இருப்பதாக கூறி தனது சட்ட விதிகளின் படி அதனை ஏற்க மறுத்து வருகிறது. இது ஜனநாயகத்தை மழுப்பும் வகையில் உள்ளது, இதற்கு என்ன செய்யலாம் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.